ஹைப்பர் கான்ஜுகேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் என்னது ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா முதல்ல என்னது பார்த்தீங்கன்னா ஒரு கார்பானியானோ ஒரு இது கார்போகட்டையான் ஒரு கார்பானியானோ இல்லைனா என்னது ஒரு அல்கீனோ இருக்கும்போது அது பக்கத்தில் இருக்கிற கார்பன் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா எஸ்பி த்ரீ ஹைபிரிடைஸ்டு கார்பனாக இருக்கணும். அப்புறம் அந்த எஸ்பி த்ரீ ஹைபிரிடைஸ்டு கார்பனில் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். இது வந்து ஆல்ஃபா கார்பன், இது வந்து என்னது ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். ஸோ இதுதான் ரூல். நம்ம எடுத்திருக்கக்கூடிய கார்போகேட்டையானோ கார்பானியானோ இல்லை வந்து அல்கீன்லேயோ பக்கத்தில் இருக்க கார்பன் வந்து என்னது ஆல்ஃபா கார்பன், அந்த கார்பனில் மூணு ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆர் அட்லீஸ்ட் ஒன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். அதுதான் வந்து என்னது ஹைப்பர் கான்ஜுகேஷன் அண்டர்கோ பண்ணும். இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் வந்து ரிமூவ் ஆகி என்ன கிடைக்கும் நமக்கு சி வரும். இந்த ஹெச் அப்படி இருக்கும், இந்த ஹெச் அப்படி இருக்கும், இங்கே டபுள் பாண்ட் சி சிஹெச் டூ கார்போ கார்பானியான் கார்போகேட்டையான் எடுத்துக்கலாம். இங்கே சிஹெச் டூ இருக்கு, இந்த ஹெச் பிளஸ் அப்படியே நின்று போயிடும். இந்த ஹெச் இங்கே இருக்கிற ஹெச் ரிமூவ் ஆகிட்டு இங்கே இருக்கிற ரெண்டு எலக்ட்ரான் என்னவாகும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. கிளியர்? அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா நோ பாண்ட் ரெசனன்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டே இல்லை, இங்கே ஒரு ரெசனன்ஸ் நடந்திருக்கு. அப்போ இதை நோ பாண்ட் ரெசனன்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து பேக்கர் நார்டன் எஃபெக்ட் பேக் அப்படின்னு பேர் உண்டு. ஸோ ஆன்சர் இஸ் போத் நோ பாண்ட் ரெசனன்ஸ் அண்ட் பேக்கர் நார்டன் எஃபெக்ட். இது வந்து எஸ்பி த்ரீ இதோட கண்டிஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் ஷுட் ஹாவ் ஆல்ஃபா கார்பன் விச் இஸ் எஸ்பி த்ரீ ஹைபிரிடைஸ்டு. எஸ்பி த்ரீ ஹைபிரிடைஸ்னா என்ன அர்த்தம்? சிங்கிள் பாண்டட் கார்பன் இருக்கணும். செகண்ட் வந்து இந்த ஆல்ஃபா கார்பன்ல அட்லீஸ்ட் ஒரு ஹைட்ரஜன் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒன் ஹைட்ரஜன் இருக்கணும். அப்போதான் வந்து இந்த நோ பாண்ட் ரெசனன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகும்.